அந்த அவங்க கம்பெனி ஏதோ ஆரம்பிக்கணும், அதனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அவங்க வீட்டிலேருந்து எனக்கு 20 லட்சம் ரூபா எடுத்துருவா அப்படின்னாங்க. சரின்ட்டு மறுபடியும் நான் ஒரு 10 லட்சம் ரூபா அப்பா கிட்டேருந்து வாங்கி வந்து கொடுத்தேன். அப்புறம் திருப்பி குழந்த பிறந்துச்சு, அதுக்கப்புறம் பேசாமல் விட்டாங்க. திருப்பியும் வந்துட்டு அதேமாரி மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதனால் போயிட்டு உங்கள் அப்பா கிட்டேருந்து போய் இப்போ ஒரு 15 லட்சம் ரூபா எடுத்துருவா அப்படின்னாங்க. அதனே வந்துட்டு 15 லட்சம் ரூபா எடுத்துருவா அப்படின்னோடனே நான் உடனே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா உடனே சரி இன்னைக்கு போ நான் எடுத்துகிட்டு வரேன் நாளைக்கு அப்படின்னாங்க. சரி வீட்டுக்கு வந்தோடனே மறுநாள் காலம்பரே இந்த மாதிரி ஏன் எடுத்துகிட்டு வரல, அப்போ நான் சொல்லி நீ இது மாதிரி கேட்கலை ஏன் எடுத்துகிட்டு வரலன்னு மாமியார் வந்து நீ இருக்க வேணாம் நான் உனக்கு கொன்னுறேன், கொன்னுட்டு எனக்கு என் பையனுக்கு இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாரி அடிக்க வந்தாங்க. அடிக்க வந்தோடனே நான் டக்குனு இதோடனே அருவாமனையை எடுத்துகிட்டு வந்து மேலே வெட்டுறதுக்காக வந்தாங்க. நான் டக்குன்னு இப்படி கையை இப்படி வச்சிட்டேன். சொன்னால் மேலே பட்டோன்னா அவங்க நாத்துனார் அவங்க வந்து மண்ணெண்ணையை தூக்கி மேலே தூக்கி ஊற்றி உடனே மாமனாரும் வீட்டுக்காரும் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சோன்னா நான் உடனே தள்ளி விட்டு வீட்டுக்காரை தள்ளி விட்டு பிள்ளைய வாசலில் இருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு முடிய வந்துட்டேன். வந்தோடனே இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தால் வந்தோடனே அவங்க மாரி போலீஸ் மாரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க.